இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம், அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்ட பிறகு நம்ம அந்த வீடியோ பத்தி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்த்தர் நல்லவர். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்தவ ஆடம்பர திருமணம் தேவையானு நம்ம போட்டிருப்போம். கொஞ்ச நாளாகவே, அதாவது கொஞ்சம் சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக திருமணம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பல யூடியூப் சேனலில் வெளியே வந்துட்டு இருந்தது. நேற்று ஒரு சகோதரர் வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க. அவர் வந்து பிற மதத்தை சார்ந்தவர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் ஒரு திருமணம் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து இப்படி ஒரு ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதை நான் இப்போ இங்கே பதிவிடுறேன். அது நீங்கள் எப்படின்றது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இன்ன காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவர்கள்ன்றது உண்மையாக, அது வந்து மறுக்கக்கூடாத ஒரு உண்மை. கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க, அன்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்பாக இருக்க மாட்டாங்க. ஜாதி பார்ப்பாங்க, டௌரி வாங்குவாங்க, எல்லா காரியங்களும் உலக பிரகாரம் தான் செய்வாங்க, ஆனால் பேர் மட்டும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதை வந்து அறியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ கிறிஸ்தவர்கள் வந்து இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் எவ்வளோ தாழ்மையாக வந்து, எவ்வளோ நார்மலாக திருமணம் பண்ணுறவங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, பணம் இருக்கிறவன் செழிப்பாக திருமணத்தை நடத்துவான். தான் பொண்ணு கல்யாணம், தான் பையன் கல்யாணம் நடப்போம், எல்லாரும் பேசும்படியாக பெருமைப்படும்படியாக பல கர விழாக்கள் வைத்து திருமணம் நடத்துவாங்க. அது பணம் இருக்கிறவன் செய்வான். அப்போ பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், அதை பார்த்து என்ன சொல்லுவான், அப்புறம் பணம் திமிரில் ஆடுறாருன்னு சொல்லுவான். அது அவரவருடைய விருப்பம். திருமணத்தை தனக்கு இதுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தை, கெப்பாசிட்டி, அவருடைய திறமை, அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல் என்ன பண்ணுவாங்க, நகை போடுவாங்க, கார் கொடுப்பாங்க, எல்லாம் அவங்களே வாலண்டியராக கொடுத்து பிள்ளையை வந்து கிராண்டாக செய்வாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதனால் வந்து ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து கிராண்டாக பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட பணம் இருக்குது பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்க சாதாரண திருமணம் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து பேசி நம்ம சொன்னோம்னா சில காரியங்கள் நமக்கே தெரியும், இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை சொல்கிறேன், தன்னை வந்து தகுதிப்படுத்தினாலாம் வந்து ரிச்சான ஆளுன்னு காட்டுறதுக்கு, தன்னை பெருமையாக காட்டுறதுக்குன்னே சில திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும். அதெல்லாம் போய் நம்ம போய் சொல்லி அவங்களை திருத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவன் என்ன சொல்லுவான், என்கிட்ட பணம் இருக்குது நான் செய்கிறேன், உனக்கு ஏன் போகாமல்னு கேட்பான். அது நமக்கு தேவையே இல்லை. அதனால் அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது பணம் இருக்கிறவன் ரொம்ப ரிச்சாக பண்ணுவான், பணம் இல்லாதவன் சாதாரண ஒரு கோயில், அது இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும், எல்லாருமே சாதாரண திருமணம் பண்ணுவாங்க. அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. சவுத் சைட்லாம் போனீங்கன்னா 100 சவரம், 200 சவரம் நகைலாம் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களோட விருப்பம். இதை வந்துட்டு இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி நம்ம இப்போது உதாரணத்துக்கு நமக்கே தெரியும் சொல்கிறேன், எல்லாம் தகுதி மிஞ்சி எல்லாம் செய்கிறாங்க, இது தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. நான் கூட ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்துக்கு போயிருந்தோம், நானே மனைவி பிள்ளைங்கள்லாம். அங்கே தேவையில்லாதது எக்கச்சக்கம், தேவையில்லாத யாரும் என்னன்னே தெரியல, எல்லாம் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க. நம்ம போயிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிங்க, அதெல்லாம் பண்ணி நம்ம கேட்க முடியாது. இஷ்டந்தான் கல்யாணத்துக்கு வா, இல்லைனா போன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இன்றைக்கி பிரபலமாக எல்லாருமே வந்து கிறிஸ்தவத்தில் வந்து வெளிநாட்டு பாணியிலெல்லாம் திருமணம் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கு பண்ணுறான், நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது, நம்ம கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்காது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ண போகிறாங்க. அதனால் நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை தகுதி போல் நம்ம பார்ப்போம். மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம காப்பி அடிக்க வேணாம் தான் என்னுடைய தாழ்மை எடுக்கும். இப்போ நம்மக்கிட்டே பணம் இருக்குன்னா கூட சாதாரணமாக பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஊழியர்கள் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க, தான் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்போது முன்னாலே அனாத பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஆசிரமெல்லாம் போயிட்டு முதல்ல அந்த பிள்ளைங்களை சாப்பிட்டு திருப்தியான பிறகு மறுநாள் கல்யாணத்தை பிள்ளைகளை வச்ச ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வெளியில் வரலை. இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமானவர்களால் இது வெளியில் வருது. அது நமக்கு தேவையில்லை. அவங்க கணக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பணம் கொடுக்குறான் பத்தியா, அவனை தான் நம்ம சொல்லணும். நான் கடவுளுக்காக பணம் கொடுக்குறேன் பத்தியா, அவனை தான் நம்ம சொல்லணும். அதனால் வந்து மற்றவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் பிரபலமான ஊழியக்காரர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் சொல்கிறது, உலகத்தானே ஒருத்தன் பாடியிருக்கான் பாருங்க, திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுனால இதை போய் மற்றவங்க வந்து ஞாபகம் இவ்வளோ பேர் கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் நம்ம கேட்க முடியாது. ஸோ இதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவரும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது இருக்கிறவங்க பண்ணுறான், எல்லாரும் என்ன பண்ண முடியும்,
அப்படி தான் பார்த்துட்டு. ஒருத்தன் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு பணத்தை கொடுங்க, பணத்தை கேட்போம், பணம் இருக்கிறவனே கேட்பான், எனக்கு நிம்மதி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்பான். ஸோ இதெல்லாமே ஒரு வட்டம் மாரி தான் ஓடிட்டுருக்கு. அதனால் நம்ம மற்றவங்களை பார்க்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம செய்வோம், நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணுவோம், இல்லையா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவன் ஏன் அந்த ஸ்டார் ஹோட்டலில் மண்டபம் வச்சான், இவன் ஏன் மண்டபம் புக் பண்ணான்னா நம்ம கேட்கக்கூடாது. அவன் பணம், அவன் பணம் இருக்குது, அவன் செய்கிறான், அதை நம்ம கேட்கக்கூடாது. அது அவங்க கூட விருப்பன்றது தான் இவர் தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து போல் வீடியோ நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.